வணக்கம் வெல்கம் டு ஜிவி ஸ்பேஸ். இந்த வீடியோவில் நம்ம மேட்ரிக்ஸ் அடிஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சி கோட் வச்சு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ மேட்ரிக்ஸ் அப்படின்னாலே நமக்கு வந்து அதோட சைஸ் வந்து ரெண்டு வேல்யூஸ் வச்சு மென்ஷன் பண்ணுவோம். இப்போ இந்த மேட்ரிக்ஸோட சைஸ் வந்து 3x3 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சைஸ் அப்படின்னா மேட்ரிக்ஸில் எவ்வளோ ரோஸ் இருக்குது அண்ட் எவ்வளோ காலம்ஸ் இருக்குது, இந்த இன்ஃபர்மேஷனை தான் சைஸ் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸில் நமக்கு 3 rows இருக்குது. எதெல்லாம் ரோஸ்ன்னு சொல்லுவோம், இதில் 1, 2, 4 இது இருக்கிறது வந்து ரோ 1, இது வந்து ரோ 2, இந்த வேல்யூஸ் எல்லாமே ரோ 3. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதெல்லாமே காலம் 1, இது காலம் 2, இது வந்து காலம் 3. இப்படி இருக்கிறதெல்லாம் காலம்ஸ் அண்ட் இப்படி இருக்கிறது எல்லாமே வந்து ரோஸ். ஸோ இதில் வந்து 3 rows and 3 columns இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து நம்ம ரோ அப்படின்னு சொல்லுவோம், செகண்ட் வேல்யூவை வந்து காலம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது ஒரு மேட்ரிக்ஸையும் இன்னொரு ஒரு மேட்ரிக்ஸையும் நம்ம வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு மேட்ரிக்ஸும் சேம் சைஸாக தான் இருக்கணும். இப்போ இந்த மேட்ரிக்ஸை நம்ம வந்து இன்னொரு ஒரு 3x3 சைஸ் இருக்கிற மேட்ரிக்ஸோட மட்டும்தான் ஆட் பண்ண முடியும். வேறு மேட்ரிக்ஸ் சைஸை வச்சு நம்மளால் ஆட் பண்ண முடியாது. இப்போ வந்து நம்ம ரெண்டு 3x3 மேட்ரிக்ஸ் எடுத்து அதை வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ இன்னொன்று ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள், நான் இதில் எல்லாத்துலேயுமே வந்து 1 அப்படிங்கிற வேல்யூ வந்து நான் இதில் வச்சுருக்கேன். ஸோ இப்போது இந்த மேட்ரிக்ஸ், சப்போஸ் இது வந்து மேட்ரிக்ஸ் ஏ, இதை வந்து மேட்ரிக்ஸ் பி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதை ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அவுட்புட்டாக வர போகிற மேட்ரிக்ஸோட சைஸும் 3x3 தான் இருக்கும். அதாவது 3 rows and 3 columns இருக்கும். இது நமக்கு தெரியும், சிம்பிள் தான். இங்கே இருக்கிற இப்போ மேட்ரிக்ஸ் ஏல இருக்கிற இந்த ரோ 1 காலம் 1 இருக்கிற வேல்யூவை எடுத்து இங்கே பி மேட்ரிக்ஸ்லேயும் அதே ரோ 1 அண்ட் காலம் 1 சேம் பொசிஷனில் இருக்கிற ரெண்டு வேல்யூஸ் எடுத்து ஆட் பண்ணி இங்கே நம்ம பிளேஸ் பண்ணுவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரோ 1 செகண்ட் காலமில் இருக்கிற இந்த வேல்யூவை எடுத்தோம் அப்படின்னா அதே பொசிஷன் இங்கே செகண்ட் மேட்ரிக்ஸில் இருக்கிற அந்த வேல்யூவை எடுத்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ இதோட அவுட்புட் வந்து 3. நெக்ஸ்ட் இதோட அவுட்புட் வந்து 5 கிடைக்கும். ஸோ அதே மாதிரி நமக்கு இங்கே 4, இங்கே 6, இங்கே 9, இங்கே 3, 5, 8. ஸோ இதுதான் வந்து நமக்கு அவுட்புட்டாக வரும். இப்போது இந்த மேட்ரிக்ஸ் அடிஷனை நம்ம வந்து எப்படி சி ப்ரோக்ராமிங் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நான் ஆல்ரெடி வந்து கோட் எழுதி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கான ஹேண்ட் கால்குலேஷன் வந்து சைட் பை சைட் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தேவையான ஹெட்டர் ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு மெயின் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நமக்கு வந்து ரெண்டு மேட்ரிக்ஸ் வந்து இன்புட்டாக வாங்குவோம், அதனால் ரெண்டு மேட்ரிக்ஸ் வந்து இங்கே நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இன்னொரு ஒரு மேட்ரிக்ஸ் எதுக்காக அப்படின்னா அவுட்புட் வேல்யூவை ஸ்டோர் பண்ணி அதை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக இன்னொரு ஒரு மேட்ரிக்ஸையும் இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலாக வந்து 3 matrix அண்ட் ரோ அப்படிங்கிற ஒரு வேரியபிளும் காலம் அப்படிங்கிற ஒரு வேரியபிளும் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கிளியர் ஸ்க்ரீன். ஸோ நம்மளோட அவுட்புட் மானிட்டர் வந்து இருக்கிற ப்ரீவியஸ் கண்டென்ட் எல்லாமே எரேஸ் ஆகி எம்டி ஸ்க்ரீனாக ஃபஸ்ட்டு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அப் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதில் வந்து என்டர் மேட்ரிக்ஸ் ஏ வேல்யூஸ், மேட்ரிக்ஸ் ஏக்கான வேல்யூஸை என்டர் பண்ண சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ இந்த பொசிஷன் வந்து ஆக்சுவலாக வந்து 1 row 1 column 1 அப்படின்னு நம்ம சொன்னோம். பட் வந்து சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் அரேஸ் எப்பயுமே வந்து 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ நமக்கு தெரியும், ஸோ இது வந்து ரோ 0 அண்ட் ஸோ இங்கே வந்து ரோ 0 எடுத்துக்கலாம். இது ரோ 0, இது காலம் 0, இது வந்து ரோ 1 அண்ட் ரோ 2, நெக்ஸ்ட்டு காலம் 1 காலம் 2 இப்படி எடுத்துக்கலாம். இப்போ பொசிஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து வேல்யூஸ்க்குரிய பொசிஷனை இப்போ நம்ம வந்து இங்கே மென்ஷன் பண்ண போகிறோம். இப்போ 0 row 0 column, 0 row 1st column, நெக்ஸ்ட் வந்து 0th row 2nd column, நெக்ஸ்ட் வந்து 1st row 0th column, 1st row 1st column, 1st row 2nd column. ஸோ இதே மாதிரி 2nd row 0th column, 2nd row 1st column, 2nd row 2nd column. ஸோ இப்படி தான் நம்மளோட அரே வேல்யூஸை ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம 2 dimension அரே தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து ஒவ்வொரு வேல்யூ எடுத்துட்டோம்னா அதுக்கு வந்து லொக்கேஷன் மென்ஷன் பண்ணுறதுக்கு இங்கே 2 values வந்து கொடுக்கணும். ஒன்று ரோ வேல்யூ, இன்னொன்று வந்து காலம் வேல்யூ. ஸோ அதனால தான் நம்ம வந்து கோடில் வேல்யூஸ் வந்து கெட் பண்ணுறதுக்கு 2 for loop யூஸ் பண்ணுறோம். இந்த 2 for loop எதுக்கு அப்படின்னா, ஒன்று வந்து ரோவோட வேல்யூவை மென்ஷன் பண்ணுறதுக்கு, இன்னொன்று காலமோடைய வேல்யூவை மென்ஷன் பண்ணுறதுக்கு.
So, if we look at first, we have rho equal to 0. Rho equal to 0. Next, for loop, check condition. Condition 2 is the same. We have block entry. Rho is less than 3. Check 0 is less than 3. Condition 2. So, condition 2 is the same. We have control for loop entry. If we look at entry, we have for loop. So in the for loop la first enak, column value vandu 0 appdi irukku. So column value equal to 0. Next nama condition check pananum. So 0 vandu less than 3 aama condition 2. So condition 2 aradunala nama vandu inga control vandu inga ulle entry aagum. Inga entry aachu appadina namakku next vandu scanf statement irukku. So inga vandu input vandu get pananum. So inga vandu eppdi irukna a of row and column. So row vandu namakku value enna 0. Column value is 0. So 0, 0. That is in the position. In the position kaana, value we entry panano. So for example, we will enter 2 and enter 2. Apdeen so value we entry panito. So entry pannadukaprama next control enga varumna adutha vandu inga closing brace irukku. Appa idoda finish aayiruchu in the for. So next enga pogum control apdeen paathina next vandu inda adathukku pogum. That is column value increment. So column value increment பண்ணோம் அப்படினா நமக்கு column equal to 1 அப்படிን கிடைக்கும். Next நம்ம வந்து condition check பண்ணனும். So ஒவ்வொரு டைம் வந்து நம்ம for loop குள்ள entry ஆறப்போ condition 2 ஆ இருந்தா மட்டும்தான் control உள்ள entry ஆகும். So இப்போ வந்து 1 வந்து less than 3 ஆ அப்படிን செக் பண்றோம். Condition 2. So condition 2 ஆறதால திரும்ப வந்து control உள்ள நுழையுது. So ipa pathina thirumba vandu scan of adhavadhu input vandu get pananum. So a of row and column. So row oda value constant ah 0 unda irukku. So 0 column oda value vandu 1 nu maari irukku. Ipa 0 comma 1. So inda irukla ipa second position first in the 0th row la inda irukla in the column 1 kuriya value in the position kana value ah nam ipa entry pandrom. So 4 appdin entry pandrom appdin assume pannikonga. So in the madri, next one appadina column oda value vandu increment pananum ena inga vandu scanf la input vaangitom vaangnadukaprama inga vandu closing brace vandiruchu appona enna artham inga for loop kuriya statements idu mattum dhaan ipo idu complete pannadukaprama thirumba control vandu inga increment portion ku varum. So po inga vandu nama increment pandrom. So column oda value vandu 3 sorry column oda value vandu 2 அப்படி இன்கிரிமென்ட் பண்றோம். 1 ல இருந்து 2 அப்படி இன்கிரிமென்ட் ஆயிருச்சு. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கண்டிஷன் வந்து செக் பண்ணோம். 2 வந்து 3 விட சின்ன நம்பர் தான். சோ கண்டிஷன் 2 ஆ இருக்கறனால கண்ட்ரோல் வந்து உள்ள மூவ் ஆகுது. சோ கண்ட்ரோல் உள்ள மூவ் ஆகி இங்க வந்து திரும்ப எந்த வேல்யூ கெட் பண்றோம்? A of row ஓட வேல்யூ வந்து 0, column ஓட வேல்யூ வந்து 2. பாத்தீங்கன்னா 0, 2 இந்த பொசிஷன்கான value நம்ம இன்புட்டா கொடுக்கும். Suppose இந்த இடத்துல வந்து நம்ம 6 அப்படினு கொடுக்கும் அப்படினு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகும்? திரும்ப இது முடிஞ்சிருச்சா இப்ப கண்ட்ரோல் வந்து எங்க வரும்? இந்த இடத்துக்கு வரும். சோ இங்க வந்து திரும்ப column ஓட value இன்கிரிமென்ட் பண்ணனும். இப்போ column ஓட value வந்து 2 ல இருந்து 3 அப்படினு இன்கிரிமென்ட் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம கண்டிஷன் செக் பண்ணோம். 3 வந்து less than 3 ஆ அப்படினு செக் பண்ணோம். இல்ல ஃபால்ஸ். 3 வந்து less than 3 கிடையாது. கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனதுனால control வந்து உள்ள போகாது. அப்ப இந்த கம்ப்ளீட் இது என்னாயிரோ skip ஆயிடும். இந்த for loop கம்ப்ளீட்டா skip ஆயிட்டு next control எங்க வரும்? இந்த இடத்துக்கு வரும். இங்க எந்த ஒரு ஸ்டேட்மென்ட் இல்ல. நெக்ஸ்ட் வந்து இந்த closed curly brace தான் இருக்கு. அப்ப next control எங்க போகும்னா இந்த இடத்துக்கு வரும். இந்த row++ க்கு வரும். So row ஓட value இப்போ வந்து நம்ம increment பண்ணனும். So row ஓட value என்ன previous-ஆ 0 அப்படினா இருக்கு. இப்ப row ஓட value வந்து 1 னு increment ஆகும். Row value வந்து நம்ம 1 அப்படினு இன்கிரிமென்ட் பண்றோம். So next வந்து condition check பண்றோம். So condition check பண்ணோம்னா 1 வந்து less than 3 ஆ அப்படினு செக் பண்றோம். So condition வந்து 2. Condition 2 ஆறதனால திரும்ப வந்து இங்க control வந்து இந்த for loop க்கு வருது. திரும்ப again வந்து இங்க column equal to 0 அப்படினு first ல இருந்து நம்ம என்ன பண்ணனும்? இந்த for loop திரும்ப வந்து நம்ம execute பண்ணனும். So இதே மாதிரி நம்ம column equal to 0 போன தடவை பார்த்தோம்லயே அந்த மாதிரி column equal to 1 and column equal to 2 இந்த மூணு இதுக்குமே values வந்து வாங்கும். அதாவது 1,0, 1,1, 1,2 அது மூணுக்குமே வந்து position மூணு positionக்குமே வந்து values வந்து input-ஆ வாங்கும்.
வாங்கினதுக்கு அப்புறமா காலமோட வேல்யூ வந்து 3 அப்படின்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இது வந்து கண்டிஷன் செக் பண்ணுறப்போ 3 வந்து லெஸ் தேன் 3 அப்படின்னு கண்டிஷன் வந்து செக் பண்ணுறப்போ ஃபெயில் ஆகிரும். ஃபெயில் ஆனதுக்கப்புறமா என்ன ஆகும், அகெயின் வந்து இங்கே ரோவோட வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ ரோ ஈக்குவல் டு 2 அப்படின்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு வந்து காலமோட வேல்யூ வந்து 0 அண்ட் காலமோட வேல்யூ 1 காலமோட வேல்யூ 2 இது மூணுக்குமே வந்து வேல்யூஸ் கெட் பண்ணும். வேல்யூஸ் கெட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு காலமோட வேல்யூ 3 அப்படின்னு வர்றப்போ கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆயிரும். ஃபெயில் ஆனதுக்கப்புறமா நமக்கு என்ன ஆகும், இங்கே அகெயின் இங்கே ரோவுக்கு வந்து வரும். இப்போ இங்கே வந்து ரோவோட வேல்யூ வந்து 2லேருந்து 3 இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ 3 இன்க்ரிமெண்ட் ஆகிறப்போ இங்கே வந்து 3 வந்து லெஸ் தேன் 3 அப்படின்னு செக் பண்ணுறப்போ இங்கே வந்து கண்டிஷன் ஃபெயில் ஆகுது. ஸோ இங்கே கண்டிஷன் ஃபெயில் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா கம்ப்ளீட்டாக இந்த ஃபார் பிளாக் விட்டே வந்து வெளியேறி அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்படி தான் வந்து நமக்கு 2D அரேக்கு 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணி வேல்யூஸை கெட் பண்ணுறோம். ஸோ வேல்யூஸை ப்ரிண்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நமக்கு வந்து 2 ஃபார் லூப் வந்து கண்டிப்பாக தேவை. இப்போ நம்ம மேட்ரிக்ஸ் ஏக்கு டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா இன்புட் எப்படி கெட் பண்ணணும்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் மேட்ரிக்ஸ் பிக்கும் 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணி அதோட வேல்யூஸ் எல்லாமே கெட் பண்ணிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா திரும்ப 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம வந்து அடிஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்மளோட மேட்ரிக்ஸோட வேல்யூ வந்து 2, 4, 6, 1, 3, 4, 5, 7, 3. ஸோ இது வந்து ஏ மேட்ரிக்ஸில் நம்ம என்ட்ரி பண்ண வேல்யூ அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். பி மேட்ரிக்ஸில் 2, 1, 3, 4, 7, 2, 3, 1, 2. ஸோ இது வந்து பி மேட்ரிக்ஸ்க்கான வேல்யூஸ் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா திரும்ப வந்து 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கோம். 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு பொசிஷன் இந்த இருக்கு இல்லையா, இந்த 2 இதில் இருக்குமே ஃபஸ்ட்டு பொசிஷன் எடுப்போம். நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டு பொசிஷன் தான் வரும் இல்லையா. ஸோ ஏ மேட்ரிக்ஸில் இருக்கிற ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கிற வேல்யூவும் பி மேட்ரிக்ஸில் இருக்க இந்த ஃபஸ்ட்டு பொசிஷன் இருக்க இந்த 2 வேல்யூ எடுக்கிறோம். இது ரெண்டையும் எடுத்து ஆட் பண்ணுறோம் இந்த இருக்கு இல்லையா, அதுக்கான கோடு இங்கே இருக்குது. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 4 கிடைக்கும். அந்த 4 அப்படிங்கிற வேல்யூவை அதே பொசிஷன் இன்னொன்று ஒரு மேட்ரிக்ஸ் சி அப்படிங்கிற மேட்ரிக்ஸில் அதே பொசிஷன் ஃபஸ்ட்டு பொசிஷனில் நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஸோ நமக்கு தெரியும் ஃபார் லூப்பில் ஃபஸ்ட்டு வந்து இங்கே என்ன இருக்கும், இந்த ரோ 0 எடுக்கும். ரோ 0 எடுத்துட்டு ஃபஸ்ட்டு இந்த காலம் 0 வேல்யூ எடுக்கும், நெக்ஸ்ட்டு காலம் 1 வேல்யூ அண்ட் காலம் 2 வேல்யூ. ஸோ இது கம்ப்ளீட்டாக இது இப்படி தான் வந்து ஒவ்வொரு வேல்யூஸாக நம்ம வந்து லொக்கேட் பண்ணுவோம். ஸோ இந்த 2 மேட்ரிக்ஸில் இருக்கிற அந்த சேம் பொசிஷனில் இருக்க வேல்யூஸ் எடுக்கிறோம், எடுத்து ஆட் பண்ணிவிட்டு அதே பொசிஷன் வந்து சி மேட்ரிக்ஸில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ நம்மளோட அவுட்புட் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். 6, 8, 8, 5. ஸோ நம்மளோட அவுட்புட் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இது வந்து நம்ம சம் பண்ணிவிட்டு இதே இடத்துல வந்து நம்ம ப்ரிண்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து ஆக்சுவலாக ப்ரிண்ட் ஆகிறது வந்து அப்படியே அடுத்தடுத்த நம்பராக தான் ப்ரிண்ட் ஆகும். இது வந்து இப்படி மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் ப்ரிண்ட் ஆகாது. 4, 5, 9, 5, 10, 6, 8, 8, 5 இந்த மாதிரி அடுத்தடுத்து தான் ப்ரிண்ட் ஆகும். ஸோ நம்ம தான் வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் நம்ம அவுட்புட் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா தான் நமக்கு வந்து அவுட்புட் வந்து கரெக்டாக வந்திருக்கா இல்லையான்னு ஈஸியாக ரெகனைஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம தான் வந்து அப்போ ப்ரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறப்போ அதை வந்து ஃபார்மேட் பண்ணி ப்ரிண்ட் பண்ணணும். ஸோ எப்படி வந்து அதை கொடுக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ தானே ப்ரிண்ட் பண்ணுறோம். ஸோ 4 அப்படின்னு ப்ரிண்ட் பண்ணக்கப்புறமா ஒரு ஸ்பேஸ் வேணும். ஸோ அதனால் இந்த இடத்துல /t அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ ஒரு டேப் ஸ்பேஸ் கொடுத்துக்குறோம். அப்போ 5 அப்படின்னு ப்ரிண்ட் ஆகும். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பேஸ் விட்டு 9 அப்படின்னு ப்ரிண்ட் ஆகும். இது முடித்ததுக்கப்புறமா தான் நெக்ஸ்ட்டு ரோக்கே இது வந்து மூவ் ஆகும். அப்போ அடுத்த நெக்ஸ்ட்டு ரோக்கு மூவ் ஆகிறப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட் இங்கே தானே வரணும் அடுத்த வேல்யூ, அதனால் இந்த இடத்துல ஒரு நியூ லைன் வந்து கொடுத்துக்குறோம். ஸோ அப்போ வந்து நம்மளோட அடுத்த வேல்யூஸ் வந்து கரெக்டாக நெக்ஸ்ட்டு ரோ இங்கே வந்து ப்ரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த இடத்துல ஒரு /t கொடுக்கறது எதுக்காகனா இந்த ரோவில் இருக்கிற வேல்யூஸ்க்கான ஸ்பேஸ் கொடுக்கறதுக்காகவும், அண்ட் இந்த /n வந்து நெக்ஸ்ட் நியூ லைனில் நமக்கு வந்து திரும்ப அந்த வேல்யூஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் ப்ரிண்ட் ஆகிறதுக்கு அப்படிங்கிறதுக்காக வந்து /n கொடுக்குறோம்.